வணக்கம் தமிழா, டிஎன்யூஇ சார்புன்னு ஒரு நியூ அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஜாயின் ரெக்யூர்மெண்ட் எஸ்ஏ ஆஃப் போலீஸ் அட் ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். இதற்கான இன்டர்வியூ தேதி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டிசம்பர் 19 இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும், எழுத்து தேர்வில் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து ஃபிசிக்கலி நல்லா மார்க் எடுத்து, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கு. இந்த செலக்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான இன்டர்வியூ டேட்டுமே இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம காலதாமதம் செய்யவே முடியாது. நீங்கள் இன்டர்வியூக்காக முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம எழுத்து தேர்வு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம், அது ஃபிசிக்கலும் நல்லா பண்ணியிருக்கோம், அடுத்து இப்போ இன்டர்வியூ நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த இன்டர்வியூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பே இப்போ தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள். எனக்கு கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூங்கிறது பார்த்தோன்னா சொல்ல 5 to 10 minutes தான் நடக்க போகுது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நமக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ, ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன தகவல் கொடுத்துருக்கோமோ, ஸோ அந்த தகவல் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இது இல்லாமல் சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரவாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜென்யூனாக நம்ம பதில் சொல்லணும். ஸோ தெரிஞ்ச விஷயத்த கரெக்டாக பதில் சொல்லுவாங்க, தெரியாத விஷயத்த ஓகே எனக்கு தெரியல அப்படின்னு கொண்டு கொஞ்சம் கரெக்டாக ஒரு அப்ரோச் பண்ணி தெரியல அப்படின்னு விஷயத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா அனைத்து அவங்க கேட்குற அனைத்து கொஸ்டினும் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் பண்ணலாம், முடியாத பட்சத்துக்கு தெரியலன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லித்தாகணும். எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த டைமுக்குள்ளே கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லிடணும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஒரு மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இல்லை இப்போ நம்ம ஓப்பன்லேருந்து போகிறோம், அதாவது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இது வந்து படித்தது சுச்சுவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பேஸ் பண்ண கொஸ்டின் நம்ம நிறையாவே கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனாலே போதும், நமக்கு கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 marks நம்ம இங்கே அட்டன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்டிங் சென்ஸ் கரெக்டாக போட்டு போய்க்கோங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ, ஸோ அதே மாதிரி அவங்க என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு நம்ம பதிலாக கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி செலக்ட் ஆக முடியும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க கேட்குற அனைத்து கொஸ்டின் பதில் சொல்லாமல் போனாலும் ஒரு சில கொஸ்டின் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிப்போம். ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் பண்ண போனால் சில கொஸ்டின் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஆன்சர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 5 or 6 கூட நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நல்லாவே கிடைக்கும். ஒரு 9 marks கூட கிடைக்கலாம், 8 marks கூட கிடைக்கலாம். ஸோ நீங்கள் ஓரளவு பண்ணாமல் உங்களுக்கு நல்லா ஓரளவு கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் அட்டன் பண்ணுங்க. ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. நம்ம படித்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணால் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ நல்லாவே அட்டன் பண்ணால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் நல்லா யாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூ தான் நம்ம லைஃப்பை தீர்மானிக்க போகுது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையில் 2 பாதை கடந்தாச்சு. எழுத்து தேர்வு அது முடித்தோம், ஃபிசிக்கல் முடித்தோம், இப்போ இருக்கிறது இந்த இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இந்த இன்டர்வியூ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை ஓகேங்களா. இது முடிஞ்சு அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரி தான். அப்போ இன்டர்வியூவில் நம்ம எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா யாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிசம்பர் 19 இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ தேதி எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட்டு தான் டிசம்பர் 19. ஏன்னா அனைவருக்குமே ஒரே நாளில் இன்டர்வியூ நடத்த முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நடத்துவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ வரும்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.